எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 17 மற்றும் 18 தேதிகளுக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி: ஹரப்பா கலாச்சாரத்தை பறைசாற்றும் உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹரியானா. ஸோ பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் தான் ஹரப்பா கலாச்சாரத்தை பறைசாற்றும் உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் வந்து அமைக்கப்படுது. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹரப்பன் கல்ச்சர் மியூசியம் இன் ராகிகர் கி, ஹரியானா. ஸோ பார்த்தீங்கன்னா உலகிலே வந்து ஹரப்பா கலாச்சாரத்தை பறைசாற்றும் மிகப்பெரிய அருங்காட்சியகம் வந்து ஹரியானாவில் ஹிசார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராகிகர் கி கிராமத்தில் அமைக்கப்படுது. ஸோ இந்த அருங்காட்சியகத்தில் பார்த்திங்கன்னா சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான சிந்து சமவெளி கலைப்பொருட்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட இருக்கு. மேலும் இந்த ராக்கி கர்கி கிராமத்தை பற்றி பார்த்தோம்னா இது வந்து கிமு 2600 1900 ஆண்டு வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஒரு பகுதியாக இருந்திருக்கு. மேலும் இது வந்து காகர் கக்ரா நதி சமவெளியில் அமைந்திருக்கக்கூடிய பண்டைய நாகரிகத்தோட மிகப்பெரிய குடியிருப்புகளில் ஒன்றாகவும் இருந்திருக்கு. ரிசன்யூஸ் பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய மத நினைவு சின்னமான வேதி கோளரங்கம் கோவில் வந்து மேற்கு வங்க மாநிலத்தின் மாயாப்பூரில் அமைக்கப்படுது. இரண்டாவது கேள்வி: இந்தியாவின் 76வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்த பிரணவ் ஆனந்த் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கர்நாடகா. ஸோ ரிசெண்டாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த சதுரங்க வீரரான பிரணவ் ஆனந்த் வந்து இந்தியாவின் 76வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்திருக்காரு. டீனேஜர் பிரணவ் ஆனந்த் இஸ் இந்தியா 76th கிராண்ட் மாஸ்டர். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 15 சதுரங்க வீரர் பிரணவ் ஆனந்த் இந்தியாவின் 76வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்திருக்காரு. இவர் வந்து கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ருமேனியாவில் நடைபெற்ற உலக யூத் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இவர் வந்து 2500 எலோ மார்க் எட்டியிருக்காரு. ஸோ இந்த 2500 எலோ மார்க் எட்டியதன் மூலமாக இவர் இந்தியாவின் 76வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்திருக்காரு. மேலும் அந்த ருமேனியாவில் நடைபெற்ற உலக யூத் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரணவ் ஆனந்த் வந்து 16 வயதுக்குட்பட்டோருக்கான ஓப்பன் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு. 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஓப்பன் பிரிவில் இந்தியாவின் ஏஆர் இளம்பரிதி வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. ரிசன் நியூஸ் ஸோ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து இந்தியாவின் 75வது கிராண்ட் மாஸ்டராக நம்ம தமிழக மாநிலத்தைச் சேர்ந்த வி பிரணவ் வந்து உருவெடுத்திருக்காரு. அடுத்து 74வது கிராண்ட் மாஸ்டராக தெலுங்கானா மாநிலத்தின் சதுரங்க வீரர் ராகுல் ஸ்ரீவத்சவ் வந்து உருவெடுத்திருக்காரு. மூன்றாவது கேள்வி: சமீபத்தில் ரூபாய் 600 கோடியில் டைட்டல் பூங்கா எங்கு அமைக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை. ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுரையில் ரூபாய் 600 கோடி மதிப்பீட்டில் டைட்டல் பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஸோ ரிசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுரை நகருடைய மையப்பகுதியான மாட்டு தாவணியில் ரூபாய் 600 கோடி மதிப்பில் வந்து டைட்டல் பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. மேலும் தமிழகத்தில் எப்போ டைட்டல் பூங்கா வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த 2000 அப்போ முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி அவர்கள் தான் சென்னையில் வந்து டைட்டல் பூங்காவை திறந்து வச்சிருப்பாரு. அதைத் தொடர்ந்து கோவையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா வந்து உருவாக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர், விழுப்புரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், சேலம், வேலூர் அப்புறம் உதகை ஆகிய இடங்களில் வந்து புதிய டைட்டல் பூங்காக்கள் உருவாக்கப்படுது. ஸோ இதோடைய தொடர்ச்சியாக இப்போ மதுரை மாட்டு தாவணியிலையும் டைட்டல் பூங்காவானது அமைக்கப்படும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நான்காவது கேள்வி: 2022 ஆண்டுக்கான கீரா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆ முத்துலிங்கம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான கீரா விருது வந்து ஆ முத்துலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ கீரா விருது, கீரா அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா கி ராஜநாராயணன். ஸோ ஒவ்வொரு ஆண்டு பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன் அவர்களுடைய பிறந்த தினமான செப்டம்பர் 16 தேதியை முன்னிட்டு சிறந்த எழுத்தாளர்களுக்கு வந்து கீரா விருது வழங்கப்படுது. ஸோ இந்த விருது வந்து கோவை விஜயவாசகர் வட்டம் சார்பில் தான் வழங்கப்படுது. இந்த ஆண்டுக்கான இந்த கீரா விருது பார்த்தீங்கன்னா கனடாவில் வசிக்கக்கூடிய எழுத்தாளரான ஆ முத்துலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த விருதோட ரூபாய் 500,000 ரொக்க பரிசும் வழங்கப்படுகிறது. ரிசன் அவார்ட்ஸ் ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது வந்து ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கே ராமச்சந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த ஆண்டுக்கான தமிழர் தகைசார் விருது வந்து ஆர் நல்லக்கண்ணி என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. உயரிய ப்ளூ பிளாக் அந்தஸ்து வந்து லண்டனில் தாதாபாய் நவ்ரோஜி வாழ்ந்த இல்லத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ எண்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபை நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஐந்தாவது கேள்வி, தேசிய சரக்கு கையாளுகை கொள்கையை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நரேந்திர மோடி. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தேசிய சரக்கு கையாளுகை கொள்கையை வெளியிட்டிருக்காரு. ஸோ தேசிய சரக்கு கையாளுகை கொள்கை இதை வந்து ரீசெண்டாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தில்லியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய ஜிடிபி அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இப்போது சரக்கு போக்குவரத்துக்கான செலவு 13-14% இருக்குது. இந்த கொள்கை மூலமாக இது வந்து ஒற்றை இலக்கத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் வந்து தொலைதூர பகுதிகளுக்கு சரக்குகளை எடுத்து செல்வதற்கான சிக்கல்களை இந்த கொள்கை போக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிஎம் துரித சக்தி திட்டத்தை இந்த கொள்கை வந்து ஊக்குவிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆறாவது கேள்வி, சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. ஸோ பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்திலே மாணவர்களை வந்து புத்தாக்க சிந்தனை உடையவர்களாக மாற்றுவதற்காக நம்ம தமிழகத்தில் வந்து பள்ளி புத்தாக்க மேம்பாடு திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ பள்ளி புத்தாக்க மேம்பாடு திட்டம் இது பார்த்தீங்கன்னா மாணவர்களிடையே வந்து புத்தாக்க சிந்தனைகளை ஊக்குவிக்கும் வகையில் தமிழகத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. இதை தொடங்கி வைத்தவர் யாருன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் மேலும் இந்த திட்டத்தை பற்றி பார்த்தோம்னா இந்த திட்டம் வந்து தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனமும் பள்ளி கல்வித்துறையும் யுனிசெஃப் நிறுவனத்தோடு இணைந்து செயல்படுத்தப்பட இருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய புத்தாக்க சிந்தனைகளில் சிறந்த 40 புத்தாக்க சிந்தனைகளுக்கு வந்து ரூபாய் 25,000 ரூபாய் 100,000 வரைக்கும் ரொக்க பரிசு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரீசன் நியூஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து ஒலிம்பிக் தங்க வேட்டை திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது என்ன திட்டம் அப்படின்னா தமிழக வீரர்கள் வந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்வதை அதிகப்படுத்துவதற்காக அதை ஊக்குவிக்கும் விதமாக தான் அந்த ஒலிம்பிக் தங்க வேட்டை திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து புதுமை பெண் திட்டம். இது என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் 6-12 வரைக்கும் படித்த மாணவிகள் வந்து உயர்கல்வி பயில்வதற்காக அவங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1,000 உதவித்தொகை வழங்குவதற்கான திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். நெக்ஸ்ட் இன்னுயிர் காப்போம் திட்டம். இதுவுமே நம்ம தமிழகத்தில் தொடங்கப்பட்ட திட்டம் தான். இது என்னென்னா சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து முதல் 48 மணி நேரத்துக்கு இலவசமாக சிகிச்சை வழங்குவதற்கான திட்டம் தான் இன்னுயிர் காப்போம் திட்டம் அப்படிங்கிறது. ஏழாவது கேள்வி, மீண்டும் சிவிங்கிப்புலி திட்டம் எந்த தேசிய பூங்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, குனோ தேசிய பூங்கா. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குனோ தேசிய பூங்கால தான் மீண்டும் சிவிங்கிப்புலி திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ரீஇன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி சீட்டா ப்ராஜெக்ட் அதாவது மீண்டும் சிவிங்கிப்புலி திட்டம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மத்திய பிரதேச மாநிலத்தின் குனோ தேசிய பூங்கால இந்த மீண்டும் சிவிங்கிப்புலி திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ அதாவது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து 1952 சிவிங்கிப்புலிகள் இனம் வந்து முற்றிலும் அழிந்து விட்டதாக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ மறுபடியும் நம்ம இந்தியாவில் சிவிங்கி புலிகளை வளர்ப்பதற்காக தான் இந்த மீண்டும் சிவிங்கி புலி திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதற்காக இப்போ நமீபியா நாட்டிலேருந்து 5 பெண் சிவிங்கி புலிகள் அப்புறம் 3 ஆண் சிவிங்கி புலிகள் வந்து நம்ம இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த புலிகள் வந்து மத்திய பிரதேச மாநிலத்தின் குனோ தேசிய பூங்காவில் வளர்க்கப்படப்பட்டிருக்கு. ஸோ சிவிங்கி புலிகள் அதாவது சீட்டாவை பற்றி பார்த்தோம்னா இதான் வந்து உலகிலே வேகமாக ஓடக்கூடிய உயிரினம். நம்ம இந்தியாவில் கடைசி சிவிங்கி புலி வந்து சத்தீஸ்கர் இப்போ இருக்கக்கூடிய சத்தீஸ்கரில் 1947 கண்டறியப்பட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 1952 சிவிங்கி புலிகள் இனமே முற்றிலுமாக அழிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. எட்டாவது கேள்வி, சிடாக்லிஃப்டின் மருந்து கீழ்கண்ட எந்த நோயின் சிகிச்சைக்கு பயன்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சர்க்கரை நோய். ஸோ பார்த்தீங்கன்னா சிடாக்லிஃப்டின் அப்படிங்கிற மருந்து வந்து சர்க்கரை நோயின் சிகிச்சைக்கு பயன்படுது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து சர்க்கரை நோய் சிகிச்சைக்காக சிடாக்லிஃப்டின் அப்படிங்கிற மலிவு விலையிலான மருந்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. பாஸ்பேட் கூட்டு மருந்தான இது வந்து மக்கள் மருந்தகத்தில் கிடைக்கும் அப்படின்னும் மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. ஸோ மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து குறைந்த விலையில் மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த மக்கள் மருந்தகம் திட்டம் அப்படிங்கிறது. ரீசன் நியூஸ். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் குரங்கம்மை உடனடி பரிசோதனை கருவி வந்து ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு.
இந்த பரிசோதனை கருவியை தயாரித்த நிறுவனம் எதுனா டிரான்ஸ் ஆசியா பயோமெடிக்கல்ஸ் நிறுவனம். நெக்ஸ்ட் PPV-154, இது வந்து மூக்கு வழியாக செலுத்தப்படக்கூடிய கரோனா தடுப்பு மருந்து. இந்த மருந்து பாரத் பயோடெக் நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலே கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி தான் செர்வாவேக். உங்களுக்கான கேள்வி, இந்த செர்வாவேக் தடுப்பூசியை தயாரித்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. 9வது கேள்வி, பெரியார் உலகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சிறுகனூர். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் வந்து பெரியார் உலகமானது சிறுகனூரில் அமைக்கப்பட இருக்கு. ஸோ பெரியார் உலகம் இது பார்த்தீங்கன்னா, திருச்சி டு சென்னை நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சிறுகனூரில் அமைக்கப்படுது. இதற்கான கட்டுமான பணிகளை வந்து ரீசெண்டாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த பெரியார் உலகத்தில் பார்த்தீங்கன்னா, 95 அடி உயர சிலை, ஆய்வகம், பயிலகம், அப்புறம் நூலகங்கள் வந்து அமைக்கப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா, பெரியாருடைய பிறந்த தினம் வந்து தமிழகத்தில் சமூக நீதி நாளாக அனுசரிக்கப்படுது. பெரியாருடைய பிறந்த தினம் என்னென்னா செப்டம்பர் 17ஆம் தேதி. 10வது கேள்வி, அம்பேத்கரும் மோடியும் என்ற நூலினை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராம்நாத் கோவிந்த். ஸோ பார்த்தீங்கன்னா, முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் அம்பேத்கரும் மோடியும் அப்படிங்கிற தலைப்பிலான நூலை வெளியிட்டிருக்காரு. ஸோ அம்பேத்கரும் மோடியும் இந்த நூலை பார்த்தீங்கன்னா, ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் தான் தொகுத்திருக்கு. மேலும் இந்த நூலை வந்து ரீசெண்டாக முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த நூலில் பார்த்தீங்கன்னா, அம்பேத்கருடைய வாழ்க்கை, அவருடைய பணிகள் மற்றும் சாதனைகள் வந்து ஆராயப்பட்டிருக்கு. மேலும் இவருடைய தொலைநோக்கு பார்வை வந்து அமலுக்கு கொண்டு வர்றதில் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான சாதனைகள் வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மனம் நிறைந்த மக்கள் சேவை அப்படிங்கிற நூலும் ரீசெண்டாக வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வரும் அக்டோபர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, தமிழ் டெஸ்ட் பேட்ச், அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய Group 2 and Group 4 எக்ஸாமுக்காக தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கான ஃபீஸ் வந்து 250. மேலும் இந்த பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணலாம், அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஹரப்பா கலாச்சாரத்தை பறைசாற்றும் உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹரியானா. 2வது கேள்வி, இந்தியாவின் 76வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்த பிரணவ் ஆனந்த் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கர்நாடகா. 3வது கேள்வி, சமீபத்தில் ₹600 கோடியில் டைட்டல் பூங்கா எங்கு அமைக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை. 4வது கேள்வி, 2022ஆம் ஆண்டுக்கான கீரா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆ முத்துலிங்கம். 5வது கேள்வி, தேசிய சரக்கு கையாளுகை கொள்கையை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நரேந்திர மோடி. 6வது கேள்வி, சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. 7வது கேள்வி, மீண்டும் சிவிங்கி புலி திட்டம் எந்த தேசிய பூங்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, குனோ தேசிய பூங்கா. 8வது கேள்வி, சிடாக்லிப்டின் மருந்து கீழ்கண்ட எந்த நோயின் சிகிச்சைக்கு பயன்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சர்க்கரை நோய். 9வது கேள்வி, பெரியார் உலகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சிறுகனூர். 10வது கேள்வி, அம்பேத்கரும் மோடியும் என்ற நூலினை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராம்நாத் கோவிந்த். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.